உறுதி சார் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு உங்க குரூப்ல இருக்கிற உங்க குரூப் குருமார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். முதன் முதலா இந்த ஏஎல்பிய எனக்கு யூடியூப் வழியா எனக்கு தெரிவிச்சது என்னுடைய மனைவி தான். அவங்க எப்பவுமே யூடியூப்ல ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் எனக்கு நோட் பண்ணி சொல்லும்போது நானும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஜோசிய சம்பந்தமாக யூடியூப்பில் பார்த்துருக்கும்போது இந்த ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினாங்க. உடனடியாக நான் புத்தகத்தை வாங்கிடலான்ட்டு ஈரோட்டில் விஜயா பதிப்பகத்துக்கு போகும்போது இந்த ரெண்டாவது பாகம் எனக்கு கிடைக்கல. அப்போ நம்ம ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம ரஞ்சித் சார் தான் உங்களை எனக்கு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து அறிமுகப்படுத்தி விட்டார். நீங்கள் எனக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு நான் இம்மிடியேட்டாக உங்கள் ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண நாள்லேருந்து பார்க்கல எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாத்தா பாட்டிக்கிட்டேயே தனிப்பட்ட முறையில் ரொம்ப டிசிப்ளினாக வளர்ந்து வந்தவன். இந்த 4 மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு சிரமமாக இல்லை. ஏன்னு கேட்டால் பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு அரசாங்க அலுவலாக ஆசிரியராக வந்து 20 வருஷம் பயணித்து வீட்டுக்கு தினந்தோறும் வீட்டுக்கு வந்துடுவேன். குழந்தைகளையும் குடும்பத்தையும் அம்மாவையும் பசங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறக்க செலவை பார்க்காம அது ஒரு சுப விரயமாகவே மனசில் நினச்சிட்டு வந்துடுவேன். அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் எத்தனையோ புத்தகங்களை வந்து நம்ம பாரம்பரிய புத்தகங்களை வாங்கி படித்து அதை மனசில் ஏற்றி இந்த கால்குலேஷன் ஒன்று தான் வந்து பெரிய பிரம்மாண்டமாக இருந்ததுனால அதை வந்து கையில் தொடவே முடியல. நான் ஒரு அக்கௌண்டன்சி காமர்ஸ் ஆசிரியர் இருந்தாலுமே நான் எஸ்எல்சியில் அல்ஜிப்ரா மேத்ஸ் படித்து வந்தேன். இருந்தாலும் இந்த கால்குலேஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சு வச்சே ரொம்ப காலமாக இந்த ஜோசியத்துக்குள்ளே ரொம்ப இன்வால்வாக போக முடியல. என்னென்னா ஒரு பயம், அடுத்தவங்களை கெடுத்துருவோமோ தப்பாக சொல்லி அப்படிங்கிற ஒரு பயம். நிறைய நண்பர்களோட போய் வேடிக்கை பார்த்துருக்கேன். ஜோசியம் சொல்கிற முறைகள் அவங்க பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஏஎல்பிஏ மூர்த்தி சார் வந்து இங்கே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டதில் அந்த உறுத்தல் வரவே வராது. யாராக இருந்தாலும் வந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழகாக போய் கேள்வியை கேட்டாங்களா, பதில் கிடைச்சிதா, சந்தோஷமாக போகிற முகத்தை தான் நாம் மனசுக்குள்ள கற்பனையாக நான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய நண்பர்கள் மூலமாக வாங்கின ஜாதகத்தில் ஒரு 2-3 ஜாதகத்துக்கு எதிர்கால நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் நீங்கள் கொடுத்த அந்த நோட்ஸின் படி பார்க்கையில் 2-3 எதிர்காலத்துக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்ன விதத்திலேயே தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் 100% நல்லா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வணக்கம் தெரிவிக்க வேண்டியது ஒரு மூர்த்தி ஐயா சாருக்கு. அடுத்தது உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய உதவி ஆசிரியர்கள் அனைவருமே, குருமார்கள் அனைவருமே ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப மன நெகிழ்ச்சி அடைஞ்சது. என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு பாடம் படிக்க வருகிறோம், ஆனால் சத்யநாராயண சாரோட அந்த கடவுள் இதையை கேட்கும்போது நம்ம அறியாமல் நம்ம வேறொரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று கர்மா, 3வது உழைப்பு. இந்த 3 ஒன்று சேர்றதுக்கு இந்த மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஐடி உலகத்தை திசை திருப்பணும் அப்படின்னா இது ஒன்று தான் மெயின் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பான்மை. இதை மூர்த்தி சார் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். உங்கள் அனைவருக்கும் அதை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே 2 குழந்தைங்க ஐடி உலகத்தில் இருக்கு. ஒன்று வந்து கம்பெனி பேங்க்ல மேனேஜராக இருக்கான், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்கிறான். வெறுத்து போகுது, அவனுக்கும் வெறுத்துருது எங்களுக்குமே வெறுத்துருது. வீட்டிலேருந்து இப்போ கொரோனா டைமில் அவன் வேலை செய்கிற ரூம்குள்ளே தான் இப்போ நான் இருக்கேன்.
இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலதான் தூங்க போறான். என்ன உலகம் இது அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் வந்து 20 வருஷம் டிராவல் பண்ணும்போது எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரர் எல்லாம் அதிசயப்பட்டாங்க, என்னையா அது ஒரு சாதாரண வேலைக்கு வசரம் இப்படி அலையிறிய அப்படின்னு. ஆனா பசங்க படுற பிரச்சனையை பார்த்தோம்னா இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆக இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா தேவை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குரு கண்டிப்பா இருக்கணும், அதுவும் ஜோசியத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப காலம் உண்டு. அது உங்க மூலமா, உங்க குரூப் மூலமா, மூர்த்தி ஐயா மூலமா நிறைவேறதுனால நான் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்துல எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்ததே நீங்க தான், சாந்தகுமார் சார் தான். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும், நீங்க அப்படியே நகர்ந்து நகர்ந்து வாங்க, சரி செஞ்சு பாருங்க அப்படின்னு. அதையும் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எனக்கு டிராவல் பண்ணினதுனால வயசு 68 ஆயிருது, நான் பேக் பெயின் கொஞ்சம் முதல்லருந்தே இருக்கிறதுனால 2-3 நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இருந்தாலும் கழுத்தில் மாட்டிட்டு பேக்கெட்டில் போட்டுட்டு மற்றவங்களுக்கு கூட எல்லாம் அலுவலர்களை ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருப்பேன். பட் மூர்த்தி ஐயாவோட நேரடியாக பங்கிடுறதுக்கு எனக்கு முடியல, அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பங்கிட்டுக்கிறேன். ஆக இந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக நன்றி சார். அங்கே குருமார்கள் அனைவருக்கும், மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அதாவது சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்ததுனால எனக்கு 4 மணிக்கே வந்து அந்த அவங்க ஒர்க் பண்ற மில்லுலயே 2 பேரும் படுத்து தூங்குவோம், தாத்தாவும் நானும். அம்மாவோட அப்பா அவர் ரொம்ப டிசிப்ளின்டு மேன், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய டச் மில்ஸ் கம்பெனி ஓனரும் அவரும் ஒரே வயசு, குழந்தை மாதிரி 2 பேரும் பழகுவாங்க. அவங்க குடும்பத்தோட ஒன்னா எங்க நானும் இருந்து மோட்டர் போட்டு விட்டுருவாங்க மிஷின் தோட்டத்துக்கு போறதுக்கு, அதில் போய் குளிச்சுட்டு நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்து படிக்கும்போது உடனே பக்கத்தில் 5-6 நிமிஷம் டீ கடையில் போய் டீ கடைக்காரனை எழுப்பி ஒரு டீயை வாங்கிட்டு வந்து பிளாஸ்டில் கொடுத்து படிட அப்படிம்பார். ஆக அந்த மாதிரி எல்லாம் என்னைய டிசிப்ளினாக வளர்த்த வகையில் அந்த ஜென்ம உருவத்தை நான் மூர்த்தி ஐயா மூலமாக பார்க்குறேன். அது வந்து நான் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம். என்னுடைய தாய் மாமா ஒருத்தர் நம்ம ஈரோடு இவைக்கு சம்பத்தோட நண்பர். அவர் டர்னரு, சும்மா இருக்க மாட்டார், அவர் படிக்கலை 3வது தான் படித்தார். ஆனால் டர்னராக இருந்தவர் என்ன பண்ணாருன்னா 6 மாதம் பெருந்துறையில் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் வீட்டில் வந்து இருந்துட்டு விஓசி பார்க் பக்கத்தில் கோயம்புத்தூரில் அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் ஒவ்வொரு புத்தகமாக தேடி தேடி படிச்சுட்டு அவரோட சக படித்த பழக்கமான தோழி தான் லைப்ரரினா இருப்பாங்க, எழுதி வச்சுட்டு புக்கை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு தடவை இந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானங்கிற புக்கை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ நான் வந்து 8th to 9th 69 to 70 வருஷத்தில் 9th படிச்சுட்டு இருக்கேன். ஒன்று தமிழாக இருந்தாலும் கூட அதெல்லாம் புரிகிற அளவு வயசு இல்லாதனால தடுமாறு. அப்போது டே படிச்சு சொல்றா சொல்றான்னாரு. அப்புறம் அதுக்காகவே படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாரு, கைரேகையும் ஜோதிடமும்னு பார்த்த சாரதின்னு ஒரு ஆசிரியர் போட்டு அதையும் கொண்டு வந்து கையில் கொடுத்து அதையும் படிச்சு சொல்றாரு. இப்படி அவர் என்னை இந்த லைனுக்கு கொண்டு வந்தது அவர் மாமா தான். ஆனா எதிர்பாராத விதமா 84ல் மேரேஜ் பண்ணேன். அது ஒரு மிராக்கிள். அப்படி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். அது வந்து நம்ம ஏஎல்பி ரொம்ப உதவுது, சூப்பரா அதெல்லாம் வந்து வந்திருக்கு. 82வது வருஷம் திருச்செந்தூரில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்டு மேன் வந்து என் முதுகில் கை வச்சு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து என்னை வந்து பாருனாரு. அப்புறம் போய் பார்க்கும்போது அவர் ஒரு நியூமராலஜிஸ்ட். கடைசியில் பார்த்தா அவர் பழனியில் ஒரு போகர் குரூப்பில் ஒரு பெரிய சித்தர்கிட்ட ஏதோ வாக்கு வாங்கியிருப்பார் போல் இருக்கு. என்னை அப்படியே திசை திருப்பினார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஜோசியம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தேன். திருமணத்தை ஒரு கேள்விக்குறியாக வச்சிருக்கிற காலத்தில் எனக்கு அவர் தான் கைட் பண்ணார். இருந்தாலுமே அவர் சொல்கிற விதம் அவர் எல்லாமே வாக்கு அடிப்படையில் வர்றதுனால எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன இருக்குது இதில், இது என்ன மாதிரி இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் மற்றவங்க சொல்கிறது இல்லை, ஓலைச்சுவடி அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வர்றது இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேங்க.